ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது எப்படி ஆன்ட்டிகளை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் நாமும் இப்படி சொல்லும் பொழுது எல்லார மாதிரியும் நீ விருப்பப்படக்கூடிய எல்லா ஆன்ட்டிகளையுமே ஒரு வாரத்திலயோ ரெண்டு வாரத்திலயோ கரெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் இல்லை நம்ம பேச போறது. நம்ம ரொம்பவே பிராக்டிக்கலா எந்த வகையான பெண்களை கரெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வழிமுறைகளை வந்து ரியலாகவே பின்பற்றணும் அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே பேச போறோம். கண்டிப்பா முழுமையான அந்த வீடியோவை பாருங்க. இல்ல, நம்ம 12 ஸ்டெப்ஸுகள் கொடுத்துருக்கோம். அதுல முதல் 1ல இருந்து 5 ஸ்டெப்ஸுகள் நீங்க அதுக்காக செலவுப்படக்கூடிய நேரத்துல பாதி இதை பொறுமையாக நீங்க செலவு பண்ணணுங்க. அதுக்கப்புறம் 6ல இருந்து 12வது விஷயங்கள் கண்டிப்பாக நீங்க 5 விஷயத்தையும் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தொடங்கினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே வெற்றி கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மாதிரியான பெண்களை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். 4 விதமான ஆன்டிகள் நம்மளுடைய சமுதாயத்துல இருக்காங்க. நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளுடைய நாடுகளை எடுத்து பேச போறது இல்ல, காமனாகவே நம்மளுடைய தமிழ்நாடுகள்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணமாயி தாம்பத்திய சுகம் கிடைச்சும் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் ஒரு கேட்டகரி. இந்த பெண்களை நம்ம வந்து தொடவே கூடாது. அடுத்து பார்க்க போறது, கல்யாண வாழ்க்கையில திருப்தி கிடைச்சிருக்காது, போதுமான அளவு சுகம் கிடைக்கலைனாலும் பட் இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாவே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு பெண்கள். இந்த பெண்களை வந்து அந்த அளவுக்கு செடியூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயம் நடக்க போறது கிடையாது. பட் இந்த மாதிரி பெண்களை ஆன்சியன்டல் அஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ட்ரிகிகளை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி தான் டிவி வேலை பார்க்க வர்றவங்க, ஏசி மெக்கானிக் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி கேட்டகரி பெண்களை வந்து செடியூஸ் பண்ணிடலாம். பட் ஒரு கண்டினியூஸான வழிமுறைகள்லையோ இவங்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. அடுத்து பார்க்க போறது, என்னதான் தாம்பத்தில சுகம் கிடைச்சிருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செக்ஸுவல் டிசார் இருக்கக்கூடிய பெண்கள். அவங்களுக்கு கண்டிப்பா கணவர் என்னதான் நல்லா பண்ணாலும் இல்ல அவர் எப்படி பண்ணுவான் இவன் எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையான ஒரு ஆன்டிகள் அப்படின்னு சொல்லணும். இவர்களை தான் அதிகமாக இந்த மாதிரி ஆண்கள் குடி வைக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இருக்காது, அவர் கணவர் அவங்களை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஆமா, எமோஷனலாகவும் சரி இல்ல பிசிக்கலாகவும் சரி அவருக்கு எந்த விதமான சுகமும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல சரி அதை வேற யாருக்கிட்டையாவது இருந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியான கேட்டகரியில ஒரு பெண்கள். சோ இந்த மாதிரியான 4 கேட்டகரியான பெண்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த 2 வகைகள் தான், ஈஸியாகவே முடிக்கக்கூடிய விஷயங்கள். சரி, அந்த மாதிரி இருக்கவங்களை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்பவே ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. எல்லா ஆண்கள் கூடயும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. ரொம்ப அவங்க பேசுற விதங்களை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய நண்பர்களை குத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா அந்த பெண்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லிப்பாங்க இல்லையா, நம்ம தெருக்குள்ள அந்த பொண்ணு ஒரு ஐட்டம்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் இவங்க வந்து ஒரு மாதிரி நட்பு வட்டாரத்தை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சாயந்தரமாவோ டைம் கிடைக்கும் பொழுது அவங்க கிட்ட போயிட்டு குசு குசுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறவங்களை நீங்க கவனிக்கும் பொழுதும் அவங்களுக்கும் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அவங்க மூலியமாக தூண்டிவிடப்பட்டு அவங்களும் இதுல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க போடக்கூடிய கொண்டியில ஈஸியாகவே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத கவனிக்கணுங்க. ரொம்பவே ஒரு கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அது ட்ரை பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எப்பொழுதுமே வந்து ஒரு தனியான ஒரு ஃபேமிலியில குடும்பம் நடத்தக்கூடியவங்க இல்லைன்னா வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் பெண்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து பார்க்க வேண்டியது அவங்களுடைய கணவர்களையோ இந்த காதலர்களையோ நம்ம கவனிக்கணும். அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்ஸுவல் ஆக்டிவிட்டி இருக்காது, ரொம்பவே வந்து ஏனோ தானோ அப்படின்னு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எமோஷனலா இந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதிகமா கொடுமைப்படுத்துவாங்க, இல்லை வீட்டுல உள்ளவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்கள் ஒரு அதிகபட்சமான டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது இந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகிறவங்களை ஈஸியாகவே செடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம அவங்கள பார்க்காத பொழுது அவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்கிறதையும் அடுத்தவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இது நம்ம நேரடியாக பார்க்க முடியாத, நீங்கள் கேஷுவலாக பார்க்குற மாதிரி பாருங்க. வேற யாராவது ஆண் போகும்பொழுது அவங்க எந்த இடத்துல நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒரு உணர்வு மிகுந்தமான பகுதிகளை அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஏக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது ஈஸியாகவே அவங்க அந்த இளைஞர்களோட வழிகளில் விழுந்துருவாங்க.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே இண்டிபெண்டன்டா இருக்கவங்களை வந்து நம்ம கவனிக்கணுங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளையோ இல்ல கணவர்களையோ மதிக்கவே மாட்டாங்க. அவங்க இடக்காம போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, யாருக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. நான் வச்சதுதான் நாட்டாமை அப்படிங்கிற மாதிரியான பெண்கள் அவங்களுடைய குடும்பத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களை நம்ம டார்கெட் பண்ணாலும் ஈஸியாகவும் சேஃபாகவும் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி கொஞ்சம் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஏதாவது கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, அதனால நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமாக நடந்திருக்கா அப்படிங்கறத சும்மா அவங்கள பத்தி பேசும் பொழுதோ இல்ல நார்மலாக கேள்விப்படும் பொழுதோ அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம அவங்கள தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்லலாம். பட் இந்த மாதிரியான வாய்ப்புகள்ல வந்து மூணு வகையான பெண்கள் இருக்காங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஒரு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த. அது ஒரு காதலாக இருக்கலாம், இல்லை காசுகளாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டுகளாக இருக்கலாம். இதை வச்சு அவங்களுக்கு மூணு கேட்டகரி இருக்கு. எமோஷனல் அஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அவங்க வந்து தமக்கு கிடைக்க அந்த ஏக்கமான அந்த எமோஷனல் ஃபீலிங்க வேற யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான கேட்டகரியில வருவாங்க. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் கூட பண்ணக்கூடிய அந்த இளைஞன் வந்து எப்பொழுதுமே வந்து லோ ரிஸ்க் கேட்டகரியில இருக்கணும். லோ ரிஸ்க் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சாதுவான, அவங்கள மிரட்டாம இல்ல அதை பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு டைப்புகள், அதாவது இன்ட்ரோவெர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன நடந்தாலும் தனக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி கேரக்டர்களா இருக்கணும். ரொம்பவே சாஃப்டான அந்த மாதிரி காமான பசங்களை தான் அதிகமா இவங்க விரும்புவாங்க. அடுத்து ஃபினான்சியல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு போதுமான அளவு பணம் இல்லாதனால இந்த மாதிரி யாரையாவது வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஆமா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிகளே நம்மளுடைய நாடுகள்ல பார்க்க முடியும். அடுத்து பார்க்க போற கேட்டகரி மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்ல நம்மளோட சமூகத்துல கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சுக்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியான பெண்கள் இதுல வருவாங்க. இதுங்க அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஒரு சமூகத்துல இவங்க ஒரு நிலைமையில இருப்பாங்க, அவங்களோட நிலைமையை மேலுமே உயர்த்திக்கணும், வேற யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான பெண்கள் அவங்கள வச்சுப்பாங்க. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எமோஷனல் அஃபேர் அப்படிங்கிற விஷயம் வந்து காமனாகவே நம்ம எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பெண்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ அந்த விதத்தை எப்படி அவங்க கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உறுதி செய்யணும். அதாவது நீங்க ஒரு எமோஷனலா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கீங்க, அந்த பெண்ணும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எமோஷனலா சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க ஆண்டி எல்லாம் சரியாயிரும், நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான வார்த்தைகளை கொடுக்கணும். அதுவே அவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏதாவது பணங்களை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டுகளை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களுக்காக நீங்கள் போய் நின்று பேசணும், அவங்க ஒன்றும் இது பண்ணல அப்படி சொல்லி நீங்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க உருவாக்கணும், இல்ல அப்படி உருவாகக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க போய் நிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து 50% வந்து ஒரு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்க்க போறக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுகளும் அவங்களை எப்படி செடியூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும். இதுல முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய போன் நம்பர் வாங்கிக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால டைரக்டா வந்து முயற்சி பண்றது அப்படிங்கிறது வந்து சில பிள்ளை எதிர்பார்க்காத விஷயங்களை கொடுக்கும். அதனால நீங்க கண்டிப்பா அவங்களுடைய மொபைல் நம்பர் வாங்கிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் ரெண்டே ரெண்டு தாங்க. நம்ம சுலபமா சொல்லணும் அப்படின்னா ஒன்னு அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்க மேல ஒரு காமமான தீதியான தூண்டுதல்களை ஏற்படுத்தணும். அதுதான் நம்ம செக்ஸுவல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ஸுவல் டென்ஷன் எந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாகவே வந்து நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணரும்
முடியாத அளவுக்கு சில சமயங்களில் நம்மளுடைய மூளை வந்து காமம் தான் முக்கியம் அப்படிங்கிறத தோணும். இந்த மாதிரியான டென்ஷன்கள் பெண்களுக்கு எந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் விஷயம் ட்ரெஸ்ஸிங். ஆமாம், ஒரு ஆன்ட்டியை நீங்கள் இவங்களை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக அவங்களுடைய தொடை தெரியுற மாதிரியான ட்ரௌசர்களை போடணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரியான செக்ஸ்வல் டென்ஷன் உருவாகும். சப்போஸ் நீங்க கைலி தான் கட்டுவீங்க அப்படின்னா, அதுலயும் உங்களுக்கு தொடை தெரியுற மாதிரி தூக்கி கட்டிக்கங்க. கொஞ்சம் பச்சையா சொல்லணும் அப்படின்னா, செக்ஸியா இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸுகள் போடணும். அதே மாதிரி ஜிம்முக்கு போறவங்க போடுவாங்க இல்லையா, ரொம்ப டைட்டா உங்களுடைய நானூறுப்பு வந்து விதைச்சாலும் சரி விதைக்கலனாலும் சரி ஒரு மாதிரி டொஃப்னு தூக்கிக்கிட்டு பாக்குறதுக்கு தெரியும் இல்லையா, போனர் அப்படின்னு படத்துல போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி விஷயங்களை போடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஜட்டியோட அந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அந்த எலாஸ்டிக் தெரியுற மாதிரி நீங்க அந்த மாதிரி அவங்க முன்னாடி போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உங்க மேல அந்த காம தூண்டுதல்கள் இயல்பாகவே ஏற்படும். அதுதான் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு கேரக்டர். நம்மள மாதிரி அவங்க எதிர்பார்த்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான இளைமறை காயான விஷயங்கள் அவங்களை ரொம்ப அதிகமாகவே தூண்டுதலுக்கு உண்டாக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செக்ஸுவல் டென்ஷன் பை லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாக்குற பார்வையிலேயே ஒரு மாதிரியான காம வெறிகளோட பார்க்கணும். அதற்காக குறு குறுன்னு அங்க பார்க்க கூடாதுங்க. இதற்காக 3 டெக்னிக்ஸ் இருக்கு. முதல் டெக்னிக் அவங்களுடைய கண்கள், அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி, அதற்கப்புறம் அவங்களுடைய மார்புகள். இந்த மாதிரி 3 விஷயத்தை வந்து நம்ம பாதி பாதியாக பார்க்கணும். மேல ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா வாயில 1 நிமிஷம், கீழே மார்பு ஒரு 1/2 நிமிஷம், அந்த மாதிரி நீங்க சுத்தி பார்க்கணும். இப்படி மார்பை பார்க்கறமே தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம், முதல் 4 ஸ்டெப்ஸ்களையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இதுதான் உங்களுக்கான இறை அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பயப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா நீங்க அப்ப பண்ணக்கூடிய அனாலிசிஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஈஸியாகவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகல, அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம் அப்படிங்கறத. அந்த மாதிரி விஷயத்துல நீங்க இந்த மாதிரி பாக்குறது தப்பு இல்லை. அப்படி பார்க்காம சும்மாவே பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரையா அது ஃப்ரெண்ட் ஜோனோ இல்ல ரிலேஷன் ஜோனோ அந்த மாதிரி போயிருமே தவிர அவங்களுடைய படுக்கறையில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிடும். கண்டிப்பா நீங்க பயப்படாம இந்த மாதிரியான பார்வைகளை வந்து கொடுங்க. அடுத்து பார்க்க போறது டோன்ட் கேர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல, எதிர்பார்க்காத விஷயமா அவங்களை வந்து தொட்டுறீங்க. சப்போஸ் ஒரு பிரைவேட் உறுப்புகளை வந்து தெரியாம தொடுறது, இல்லைன்னா ஏதாவது காரணிகளை வச்சு அவங்களை தொட்டு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது நீங்க தொடுற மாதிரி நினைச்சு பண்ணக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு காமனான ஒரு காரணிகளை சொல்லிட்டு, அங்க பாருங்க உங்களுடைய ஜாக்கெட் விலகி இருக்கு, இங்க பாருங்க இந்த மாதிரி உங்க தோடுல இந்த மாதிரி இருக்கு, தலையை பாருங்க குழஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து நீங்க அந்த உணர்ச்சி மிகுந்த இடங்களை வந்து தொடணும். அது மாதிரி அது வந்து எப்பவும் சாதாரணமா நடக்கிற மாதிரி நடக்கணும், சும்மா தெரியாத மாதிரி தோடுற மாதிரி. ஏன்னா அவங்க கோவப்படக்கூடாது இல்லையா, சார்ந்த நம்ம கவனிக்கணுங்கிறதுக்காக. நீங்க இப்படி பண்ணும் பொழுதும் அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா உறுதி செய்யலாம், சரி ஓகே அப்படின்னு. அப்படி அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அதை நினைச்சு நினைச்சு யோசிச்சு கண்டிப்பா உங்களுடைய வலைகளில் சீக்கிரமாக விழுந்துருவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்கள் அந்த மாதிரி இல்லையா. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அதிகமா உணர்ச்சி தூண்டக்கூடிய சில இடங்கள் இருக்கு. இந்த 7வது பாயிண்ட்லயும் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீங்க அந்த உறுப்புகளை தொடும் பொழுதே அவங்களுக்கு ரொம்பவே ட்ரிகர் ஆகி அவங்க நல்லாவே அதிகமான செக்ஸுவல் டென்ஷன்ல இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள்ல நீங்க மேலுமே அவங்களுக்கு உணர்ச்சி தூண்டக்கூடிய பகுதிகளை வந்து நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க சீக்கிரமாவே வந்து கரெக்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அதற்கான வாய்ப்புகள் அமையும் பொழுது நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்களாவே வந்து ஈஸியாவே உருவாக்கிக்கிட்டு அதை சாதாரணமா தொடர மாதிரி வந்து தொடரும். அடுத்து பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கே இருக்கக்கூடிய மிக அதிகமான வீக்னஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கியூரியாசிட்டி அண்ட் ஃபிளட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். எப்பவுமே ஒரு பெண்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிங்க அப்படின்னா அது அவங்களால தாங்கவே முடியாது. ஸோ அதற்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மொபைல் வந்து மறைங்க. அவங்க கண்டிப்பா என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ஒன்னு இல்லை ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருங்க. சில சமயங்கள்ல உங்ககிட்ட ஏதோ சொல்லணும் போல தோணுது, பட் ஏதோ ஒண்ணு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க, நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு இல்லை ஆன்ட்டின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஃபர்ல் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, எல்லா பெண்களுமே விரும்புவாங்கங்க. நீங்க சொல்லலாம், உங்களுடைய கனவு நிலைமையில நான் இருந்தேன் அப்படின்னா உங்களை எப்படி பாத்துக்கிட்டு இப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை மாதிரி காதலி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படி உங்களுக்கு காதலி இருந்துச்சு அப்படின்னா அவளை விட எனக்கு உங்களை தான் பிடிக்கும், அந்த மாதிரியான
ஃபால் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டினியூஸ் ஆகவே பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஸுவல் டென்ஷனை வந்து நம்ம சேட் பண்ணி கிரியேட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் அந்த மொபைல் சினாரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், என்ன ஆன்ட்டி நீங்கள் ஃபோனில் என்ன பார்த்தேன்னாலும் கேட்குறீங்க, நான் வந்து ஒரு விட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, என்ன பண்ணுறது, நான் ஃபோனை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கேள்விகளில் இருந்தே நீங்கள் அதற்கான பதில்களையும் நீங்கள் அனுப்பலாம். அதுவுமே வந்து காம தூண்டுதல்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து அவங்கவுங்க வலையில் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி செடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த செக்ஸ் சாட்டும் இருக்கட்டும் ஃபோன் செக்ஸும் இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செப்பரேட்டான வீடியோக்களே போட்டிருக்கோம், அதை பாருங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் 100% உங்களுடைய இந்த விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃப்ராங்காகவே வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கரெக்டான சமயங்கள் பார்த்து பேசணும். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி டைம்களில் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி டபுள் மீனிங்காக பேசுறது, இல்லை நம்ம இந்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்க கேட்ட கேள்விகளுக்கே ஒரு டபுள் மீனிங்கான பதில்களை கூறுறது, இந்த மாதிரி விஷயங்களே பண்ணினாலுமே அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகமான ஒரு டென்ஷன் வந்து ஏற்படும். ஸோ இதனால் உங்களுக்கு அதிகமாக வந்து அட்வான்டேஜஸ்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்க கூட ஃபோன் செக்ஸோ இல்லை செக்ஸி சேட்டோ பண்ணி அவங்க கண்டிப்பாக கம்பெனி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய இடம் படுக்கை. ஆமாங்க, அடுத்து உங்களை பார்க்க வரும்பொழுது நீங்கள் உங்கள் ரூமுக்கோ இல்லை நீங்கள் அவங்களை பார்க்கும் பொழுதும் யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடாக இருக்கட்டும் அவங்க வீடாக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னா அவுட்டிங் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஏதாவது நம்ம வெளியே போகிற மாதிரி. அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது இது ரொம்பவே வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க. நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸுகளை கடந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்மளுடைய முதல் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்க பர்ஃபெக்டா பண்ணும் பொழுது இந்த விஷயத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஸ்பூனிங் மெத்தட் கூட அப்ரோச் பண்ணலாம், இல்லை நீங்க டைரக்டா கூட ஃபோன் செக்ஸ்ல நீங்க பேசினதையோ இல்லை செக்ஸி சாட்ல பேசின விஷயங்களையோ நேரடியாக அவங்களுக்கு க்ளூ கொடுத்து நீங்க இந்த மாதிரி விஷயங்களை தொடங்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த வேலைகளை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய ஆண்டிகள் கண்டிப்பாக அவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் மறுபடியுமே பேசிக்கான ஒரு விஷயத்தை எடுத்தோன்னே அவுத்துக்கிட்டு பண்ணுறது அப்படி மாதிரி விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டு வேறால தேடி போவாங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அதற்கு தக்கணமானி ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை பண்ணணும். அதை தான் நம்ம செடிக்டிவ் செக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபிங்கரிங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, நீங்கள் நக்குனீங்க அப்படின்னா அதையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய ஃபோர் பிளேகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். எடுத்தோன்னு விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த முன்வெளியாட்டுகள் தான் அவங்களை எப்பொழுதுமே உங்களை கூட இறுக்கி பிணைய வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக்குகளை கவனிங்க. அவங்களுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கல அப்படிங்கிறதையுமே நீங்கள் கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவங்க பண்ண சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சும்மா பறந்து பறந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்கங்க, இதில் எந்த விதமான சந்தேகங்களுமே இல்லை. ஆமாம், இந்த வீடியோவில் இருந்து நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் ஒரு பெண்ணை ஆசைப்பட்றேன், அந்த பெண்ணை அடையணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கல்ச்சர் படி இது சாதாரணமான ஒரு காரியமே இல்லை. அதே மாதிரி எல்லா வீடியோஸில் கொடுக்குற மாதிரியாக விஷயமாக இருக்கட்டும், இல்லை நெட்டில் போய் நீங்கள் தேடும் பொழுது அவங்களுடைய அந்த மேலை நாட்டு கல்ச்சருக்காக வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து அது சுத்தமாகவே வந்து சப்போர்ட் பண்ணாது இல்லையா. ஆமாம், அதனால தான் நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு தக்கன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளுக்கு தக்கன மாதிரியாக நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். இது எல்லா பெண்களையும் குறிப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம கூடக்கூடிய ரெண்டே ரெண்டு கேட்டகரியில் மிக குறைவான பெண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி பெண்கள் பரவலாகவுமே எல்லா ஊர்களிலையும் எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்கான மிக மெதுவாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக போனோம் அப்படின்னா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம்னு சொல்லணும்.
சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்கள் நம்மளுடைய சேனல்ல இருக்கு, போய் பார்க்கவும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.